கிரிக்கெட் ஸ்கேண்டல் என்ற இந்த படத்தை இயக்கிய பெருமைக்குரிய ரோஸ் அவர்களே, அவர்களது கணவர் வெங்கடேசன் அவர்களே, ரெண்டு பேரும் ஒன்னா எனக்கு தெரியல, விஜய் ஓ ஜோ ரோஸ் வெங்கடேசன், அம்மாக்கா ஏன்னா ரோஸ் அற்புதமான பெயர். ரெண்டு பேரும் ஒன்றுனா பிரச்சனையே இல்லைப்பா. நாட்டில் ஒய்ஃபோட டார்ச்சர்லாம் தாங்க முடியல, அதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸெண்டரோட வந்துட்டு போயிடலாம். ஜென்ரேஷன் சேஞ்சஸ், எனி திங் ஹேப்பன். ரோஸ் வெங்கடேசன் இவ்வளோ அசத்தில் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். மற்றும் இங்கே வந்திருக்கும் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் விநியோகத்த சங்கத்தின் ஜி சேகரன் அவர்களே, விஜய் முரளி அவர்களே, உமார் யாஸ் அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, சிறப்பாக இசையமைத்த தீபன் அவர்களே, தாளிகையாளர்களே, வந்திருக்கும் 28 சேனலை சேர்ந்தவர்களே, பொதுமக்களே, த கம்பேரிங் அக்ஷயா அக்ஷனா அவர்களே நல்லா பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். லேட் ஆகிட்டே போகுது. ரோஸ் இந்த படத்துக்கு கிரிக்கெட் ஸ்கேண்டல்னு வச்சுருக்கீங்க, அது ஆங்கில தலைப்பாக இருக்கிறதுனால 50 வச்சு தான் கிடைக்கிறது, கிடைக்காமல் போயிடும். அதனால் இந்த சூது கவுங்கிற மாதிரி கிரிக்கெட் என்ன மட்டை சூதாட்டம் அல்லது மட்டை சூது ப்ளஸ் ஆட்டம் ஊழல் அந்த மாதிரி ஏதாவது மட்டை சூதாட்டம்ன மாதிரி மட்டை சூது கவ்வும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஒரு ஐடியா. ஏன்னா படம் எடுத்து இப்போ நான் லுல்லு தாதா பராக் பராக்னு எடுக்கவும் தான், அது எப்படியோ போராடி தமிழ் பேருங்கவும் தான் ஏதோ கொஞ்சம் பணம் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா 30% டேக்ஸில் போயிடும். அரசு ஆதரவும் நமக்கு இருக்கணும், அரசுக்கு ஆதரவும் கொடுக்கணும். அவங்க தமிழ் பெயர் வச்சா அழகாக டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதை பயன்படுத்திக்கிங்க. அந்த மாதிரி பெயர் வச்சுட்டு கிரிக்கெட் ஸ்கேண்டலு பின்னாடி போட்டுக்கோங்க, பிராக்கெட்டில், தப்பே கிடையாது. ஏன்னா புதுசாக இயக்கம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பாராட்டலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். ரோஸ் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க, அதை நான் மனதார பாராட்டுறேன். கிரிக்கெட் ஸ்கேண்டல் ஊழல் ஊழல்னு திருப்பி திருப்பி சொன்னார். ஊழல் வந்து இன்னைக்கு பிரிக்க முடியாத ஆயிடுச்சு. அது ஊழல் கவிஞர் வந்து இப்போ அவர் பேர் என்னங்கய்யா, கிருதையா பேரே பாருங்க, கிருதா கடைசி என்னப்பா கிருதா கிருதையான்னு வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா கிருஷ்ண தேவராயனா சுருக்கி வச்சுக்கிட்டாரோ. அநியாயம் பண்ணு தமிழா, இப்படியா தமிழா பண்ணுவேன், அடுத்து எடுத்துகிட்டே தமிழா, கிருதையா டாக்டர் கிருதையா அவர்களே. அந்த மாதிரி ஊழல் வந்து என்னென்னா இப்போ ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்டாக போயிடுச்சு, அதுக்காக நான் வரவேற்கேன்னு சொல்ல வரல. அரசியலில் ஊழல், சினிமாவில் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். ஒரு படமே எடுக்கலை எடுத்து சொல்லி ஒரு தயாரிப்பாளர் தேர்தலே போட்டு போடுறார், அதுலேயும் ஊழல். எவ்வளோ கேவலம் பாருங்கள். அதனால் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம், ரோஸுக்கு கோபம் வந்தாலும் வரலாம், என்னடா நம்ம படத்தை ஊழலை எதிர்த்து எடுக்கிறோன்னு. ஃபோட்டோவில் அழகாக இருக்காங்கப்பா, நயன்தாரா பெரிய பெரிய லீடிங் ஹீரோயினியை விட அழகாக இருக்காங்க. கால்சியட் ப்ராப்ளம்லாம் வந்தால் இனிமேல் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் போட்டு போயிடலாம். நானே அடுத்த படத்துக்கு இந்த மாதிரி திருநங்கையில் கதாநாயகியாக வச்சு படம் எடுக்கலாம், தப்பே கிடையாது. போல்டாக எடுத்திருக்காங்களே, அவங்க கூட மாரடிச்சு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இவங்க கூட மாரடிக்க வேண்டியதான். அதுவும் மார் பார் சிறப்பாக வச்சுருக்காங்க. அணி மார் மார மாதிரி. இப்போது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், உலகம் முழுக்க வேர்ல்ட் வைட் இந்த கிரிக்கெட் நெட்ஒர்க் எல்லாம் பயங்கரமாகிடுச்சு. இப்போது மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில் பாருங்கள், யாரோ இருக்காரோ ஒரு 10 வருஷமாக இருக்கார். இந்த பண வீக்கம் பயங்கரமாக கீழே விழுந்துருச்சு பாருங்கள். அதை ஒரே நாளில் இந்த கிரிக்கெட் இந்த சூதாட்டம்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை சரியாக சேனலைஸ் பண்ணி டிரான்ஸெண்ட் பண்ணனா அந்த பணவீக்கத்தை அந்த பணத்தை ஒரே நாளில் கரெக்ட் பண்ண முடியும். 10%, 20%, 30%.
அந்த பணத்தை கிடைக்க வச்சா. அதனால் அதை பிரிக்க முடியாது, கிரிக்கெட்டையும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கையும். எனவே வாழ்த்துக்கள். அழகாக இருக்கிற டிரான்ஜெண்டர் ரோஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். மற்றும் நேரம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் அந்த பாடல் காட்சிகளில் கானா பாலா இதுலாம் நீங்கள் இதில் எடுத்திருக்கனால டிஜிட்டலில் கொஞ்சம் இடையிலடையில் இந்த கிரிக்கெட் சம்பந்தமான சில பரபரப்பான காட்சிகளெல்லாம் போட்டு முயற்சி செஞ்சு. கதாநாயகன் நல்லா நடிச்சிருக்கார், அழகாக இருக்கார். உங்களுக்கு ஒரு அழகான கதாநாயகி கிடைத்திருக்கிறது. நமக்கு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கண்ணில் தட்டுப்படாமல் போயிட்டாங்க. பரவாயில்ல, அஸ்திரலாம். ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.